சிவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் அல்வா பார்க்க போறோம். இது வந்து நம்ம கோதுமையில பாத்திருப்போம், மைதால பாத்திருப்போம். சோ இது வித்தியாசமான அரிசி வடிச்ச கஞ்சியில வச்சு அல்வா செய்ய போறோம். சோ இந்த மாதிரி நான் அரிசி வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம 2 கப் இப்போ இதுல ஊத்த போறோம். சோ அரிசி வடிச்ச கஞ்சி ஏற்கனவே ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தாவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி 2 கப் ஊத்தி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி 2 கப் ஊத்தி எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம இப்ப வந்து 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ண போறோம். இப்ப வந்து இதுல வந்து நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதை இதுல போட்டுடலாம், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சோ கட்டி விழாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இது பாருங்க, இந்த மாதிரி கட்டி விழாம நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் கட்டி விழாம கரைச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, ஒரு கட்டியுமே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா லிக்விடா வரணும். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம லைட்டா ஃபுட் கலர் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபுட் கலர் இல்லாதவங்க மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ வந்து இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் சொன்ன மாதிரி. இப்போ இதுல வந்து ஒரு பிஞ்ச் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து ஃபுட் கலர் இல்லாதவங்க டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணா போதும். ஸோ வந்து லைட்டா ஆட் பண்ணுங்க, ரொம்ப வேண்டாம், லைட்டா தான் கலர் தூவ போதும் இதுல. அவ்வளவுதான், இவ்வளவுதான் மொத்தமே நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம அடுத்து வந்து என்ன போட போறோம் அப்படின்னா, ஏலக்காய் தூள் போட போறோம். கொஞ்சம் போல ஒரு 1/2 டீஸ்பூனாவது போட்டுக்கோங்க. ஸோ ஏலக்காய் பொடி போடுறேன். ஸோ ஏலக்காய் தூக்கலா போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால ஏலக்காய் ஓரளவுக்கு தூக்கலாவே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து சால்ட் போடுறேன். இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பேனில் போட்டு அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, இப்போ வந்து நெய் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த ஃப்ளோர் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஆட் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி இதில் ஊத்திட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம், அந்த கட்டியான பதம் வர வரைக்கும். பாருங்க, ஸோ கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க. அப்பதான் வந்து அந்த கட்டியான அல்வா பதம் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லை கட்டி விழ ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஜீனி ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நான் வந்து 1/2 கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஜீனியை ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு, இப்போ ஜீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, அந்த ஒட்டாமல் வர வரைக்கும். அப்போ தான் அல்வா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்ல கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ உடல உடல நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நல்லா அல்வா பதம் சீக்கிரம் வரும்.
கிண்டாமல் விட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். ஸோ அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீனி வந்து விரும்பாதவங்க நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்க இப்போ வந்து சைடில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. நல்லா பாருங்க, இந்த பாருங்க சைடில் ஒட்டவே இல்லை. பாருங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க இப்போ வந்து இதை நம்ம இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்க ஒட்டாம வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1 hour ஆற வச்சிடலாம். இப்போ வந்து இதில் நான் நெய் தடவி வைக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி நெய் தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு நம்ம அல்வாவை இதில் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா செட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1 hour நல்லா செட் ஆகட்டும். ஸோ இப்போ இது நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்க பாருங்க தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ வந்து இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட போகிறேன். வெறும் சோர்வடித்த கஞ்சியில் இவ்வளோ சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராங்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம அல்வா. பாருங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் திரும்ப சொன்ன மாதிரி சோறு வடித்த கஞ்சியில் அல்வா செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து வித்தியாசமான அல்வா, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ சோறு வடித்த கஞ்சியில் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு புது விதமான அல்வா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.